உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் சார். இந்த ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எவ்வளோ ஃபீல்டு இருக்கிறப்போ இந்த ஃபீல்டை ஏன் செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன். ஆக்சுவலாக என்னோடய பேர் காதர் மெய்தீன். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் பி படிச்சுட்டு ஒரு ஐடியில் செக்டரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு டைம் மேலே வந்து எனக்கு வந்து ஜாப் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஜாப் என்னென்னா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க என்னால் முடியல. ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி எனக்கு அவ்வளோவே கிடையாது. பட் வந்து நான் முயற்சி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதில் சக்ஸஸ் வந்தாலும் எடுத்துக்குவேன், ஃபெயிலியர் வந்தால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவேன். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெயிலியர் அதிகமாக வாங்கியிருக்கேன், சக்ஸஸும் அதிகமாக வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த ஃபெயிலியர் வாங்குறப்போ ஒரு டைம் கூட நான் சோர்ந்து போனது கிடையாது. ஸோ அப்போ வந்து என் கூட இருக்க நிறைய பேர் வந்து இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படி போயிருப்பாங்க. பட் அதை பற்றி நான் கேரே எடுத்துக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபெயிலியர் ஆச்சு அந்த இது பண்ணுறவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணுவேன். நான் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரொம்ப யோசிப்பேன். அந்த ஃபெயிலியரான டைமில் வந்து சொல்கிறவங்கள வந்து சில விதம் சொல்லுவாங்க, ரெண்டு விதத்தில் சொல்லுவாங்க. ஃபெயிலியர் ஆகிடுச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறவங்கள நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபஸ்ட்டு விடுவேன். ஃபெயிலியர் ஆயிருச்சு, எதனால் ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறவங்ககிட்ட நான் நல்லா க்ளோஸ் ஆயிடுவேன். ஸோ அவங்க வந்து எது நம்மளை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஸோ வந்து நம்ம ஒன்றும் நிறையா கற்றுக்கணும். அவங்க வந்து நம்மளை வந்து டிக்ரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்ககிட்ட நம்ம நிறையா அவங்களோட நான் கொஞ்சம் டயப்பில் தான் வச்சுக்குவேன். பட் வந்து எதனால் அந்த ஃபெயிலியர் ஆச்சு நான் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவேன், அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அதுவும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் நான் என்னோடய முயற்சி மட்டும் நான் விடவே மாட்டேன், முயற்சி ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் முயற்சி பண்ணால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ அந்த வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது லைஃப்பில். நம்மளுக்கு தேவை ஒரே ஒன்று முயற்சி தான். அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. ஒருத்தவங்க வந்து ஒரு குரங்கிட்ட வந்து ஒரு பணத்தை நீங்கள் அள்ளி போடுங்க, ஒரு வாழைப்பழத்தை அள்ளி போடுங்க, அது எதை கேட்ச் பண்ணும்? வாழைப்பழத்தை கேட்ச் பண்ணும். அதோட பணத்தோட அருமை தெரியாது. அதே மாதிரி தான் நானும். ஸோ வந்து எனக்கு வந்து லாஸ் ஆஃப் ஃபெயிலியரோ அதை பற்றி இது பண்ணவே மாட்டேன். பட் அந்த ஃபெயிலியர் எனக்கு லாஸை அந்த முயற்சியை மட்டும் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் ஓரளவு கொஞ்சம் ஒரு சின்ன அளவுக்கு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஃபுட் ப்ராடக்ட் வந்து நான் யோசித்தேன் சார், நிறையா ஃபுட் ப்ராடக்ட் நான் என்ன பண்ணலாம் பிஸ்னஸ் பார்த்து. ஆக்சுவலாக என்னோடய பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு வந்தது எல்லாமே ஏ கிளாஸ் பிஸ்னஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து போதிய வசதி என்கிட்ட கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா போதிய வசதி என்கிட்ட கிடையாது. ஸோ வந்து இந்த டைமில் வந்து அப்போ நான் ஜாப் போட்டு வந்தப்போ வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அப்போ என்கிட்ட இருந்த பணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 10,000 தான் இருந்துச்சு. அதை வச்சுட்டு ஒரு வண்டி இருந்துச்சு. ஸோ வந்து அப்போ வந்து எனக்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருந்துச்சு. அப்போ அதை நம்பி ஒருத்தர் சொன்னார், இவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது எடுத்து பண்ணுங்க. என்னோடய லேசன் தான் சொன்னார், காஜன் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பிஸ்னஸ் மைதா பிஸ்னஸ் நான் பண்ணுறேன், அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், நான் நல்லா ப்ராஃபிட் இருக்குன்னாரு. ஸோ நான் யோசித்தேன், சரி நம்மளுக்கு பேமெண்ட் இல்லை, சரி ஏதாவது சொல்கிறாங்க. ஆனால் வந்து என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, இவன்கிட்ட கொடுத்தா பொருளில் சேல்ஸ் பண்ணுறானா இல்லையோ, ஆனால் கரெக்டாக எப்படியாச்சும் விற்று நம்ம காசு கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவர் ஒரு 5 டைம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. நான் வந்து அதை வந்து ஒரு 5 அடைச்சேன். 5 சேல்ஸ் பண்ணி 7 கொடுத்தேன். நல்ல பேர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இன்றைக்கி ஓரளவு மைதானா இங்கே தஞ்சாவூர் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். ஸோ அதில் ஓரளவு நேம் ரீச் ஆனேன். இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி இந்த பேக்கரிஸ் ஹோட்டல்ஸ்க்கு மைதா சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், கோதுமை சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு டீலர்ஷிப் மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி நம்ம அடுத்த பொருளுக்கே நம்ம மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு பொருள் உருவாக்கி மார்க்கெட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பொருளை கொண்டு வந்து எஸ்கே ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 2 பண்ணுறப்ப எனக்கு சரியாக போகலை. சரியாக போகலன்னா எனக்கு அதை பற்றி ஐடியாவே கிடையாது. ஸோ பண்ண மாஸ்டர் வச்சா போதும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நானும் நல்லா லேர்ன் பண்ணி இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இன்றைக்கி ஒரு பேசிக் இது ஃபஸ்ட்டு 2 இந்த மிஸ்டேக்கை ரிலீவ் பண்ணி இன்றைக்கி ஒரு அளவு ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸாக கொண்டு வந்துட்டு இருக்கேன். சார் எஸ்கே ஸ்நாக்ஸில் வந்து முறுக்கு எங்களுக்கு மெயின் திங். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முறுக்கு இது எஸ்கே ஸ்நாக்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நெய் முறுக்கு. இன்றைக்கி இது கையில் சுற்றுறவங்க ஆளு கிடைக்காது. இவங்களை கேட்ச் பண்ணுறக்கே எனக்கு 1 டைம் கிடச்சி ஒவ்வொருத்தங்களும் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குனது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன். பாப்கார்ன் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பாப்கார்னு. ஸோ தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாப்கார்ன் ஒன்று ரிலீஸ் பண்ணேன். அது நல்லா மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. 5-10 பாப்கார்ன் போடுறோம். ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா தெரிஷ்ணும் அஜந்தா மோட்டா எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து நல்ல குவாலிட்டியானது. நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், அதாவது அஜந்தா மோட்டா எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஃபுல் நேச்சுரல் ப்ராடக்ட்டு உள்ளே இருக்க பவுடர்லாம் ஃபுல் நேச்சுரல், ஹெல்த்துக்கு எந்த ஒரு எஃபெக்ட் இல்லாத பவுடராக நாங்கள் மும்பையில் போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கோம். நல்லா சர்டிஃபிகேட் வாங்கின கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கி, ஏன்னா என்னோடய பிள்ளையும் இதை சாப்பிடுது. ஸோ அதனால் என் மற்ற பிள்ளைங்களுக்கு என் பிள்ளைக்கு எந்த ஒரு கெடுதல் வரக்கூடாதுன்றக்காக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நாங்கள் வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஒரு எஜுகேட்டட் எப்படி பிஸ்னஸ் கொண்டு போகணுமோ நேர்மையான முறையில் கொண்டு போயிட்டுருக்கோம். அடுத்து கள்ளமிட்டாய் பண்ணிகிட்ருக்கோம்.
கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வித்தின் திஸ் மந்த் வந்து இதே மாதிரி முறுக்கில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளலாப்பம், அதுக்கப்புறம் அச்சு முறுக்கு, அந்த மாதிரி எல்லாமே வர ஐட்டம்ஸுமே கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா டேஸ்ட்டாக அதே மாதிரி ரீசனபிள் ரேட்டில் நான் கொடுத்துட்டு இருக்கோம். மார்ஜின் ரொம்ப கம்மியாக வச்சு எங்கள் ப்ராடக்ட் நல்லா ரீச் ஆகணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும், கஸ்டமர்ஸ் ஒன் சாப்பிட்டா திருப்பி வந்து எங்களை ப்ராடக்ட்டை கேட்கணும், எஸ்கே ஸ்நாக்ஸ்ன்ற ப்ராடக்ட்டை கேட்கணும், அதுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். ஓகே சார், பல கம்பெனிகள் வந்து ஸ்நாக்ஸ் தயாரிப்பில் இருக்காங்க, நீங்கள் தயாரிக்கிறப்போ உங்களோட தரம் என்ன, அதில் என்ன தனித்துவம்னு சொல்லலாம்? நான் சின்ன சாம்பிள்ஸ் சொன்னால் இதில் அஜந்தா மட்டும் ஒவ்வொரு ப்ராடக்ட் நாங்கள் சூஸ் பண்ணுறப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கோல்டு எந்த ஒரு பொருளுமே நல்ல குவாலிட்டியானதை எடுக்கிறோம். ஏன்னா வந்து இது டெஸ்ட் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணுறேன் யாருன்னா என்னோடய பொண்ணுக்கு தான் டெஸ்ட் பண்ணுறேன். என் பொண்ணை கொடுப்பேன், அது ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த பொண்ணு நினச்சி தான் நான் ப்ராடக்ட் கொடுப்பேன், ஏன்னா என் பொண்ணுக்கு போனால் ஹெல்த்தியாக தான் கொடுப்பேன். ஸோ வந்து என் பொண்ணு தான் முதல் டெஸ்டிங்காக, என் பொண்ணு தான் அதை சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்கப்புறம் தான் அதுக்கு பார்த்துட்டு தான் நான் இதே பண்ணுவேன். ஏன்னா வந்து ஸோ வந்து என்னோட பிள்ளைங்க மாதிரி தான் மற்ற பிள்ளைங்களும் எந்த ஒரு கெடுதல் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாமே நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் வந்து காம்படிட்டர் தான் எனக்கு எல்லாமே. பட் நான் போய் என்னோட பொருளோட தரத்தை கொடுப்பேன், அதிகபட்சம்னா அவங்களுக்கு நான் ஓப்பனாக ஓப்பன் பண்ணி சாப்பிட கொடுப்பேன். டேஸ்ட் பாருங்கள், டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை அவங்களுக்கு கொடுப்பேன். சில பேர் சாப்பிட்டவுடனே ஆர்டர் கொடுத்துறாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆர்டர் கூட நிறையா நல்லா போகுது. ஸோ வந்து அதுக்கு நான் தனியாக வச்சிடும். இல்லை நம்ம வந்து என்னென்னா எல்லாமே நான் அந்த என்னோட பேக்கிங் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டியான பேக்கிங் தான் போடுறேன். ஏன்னா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டியாக இருக்கணும், ஏன்னா கஸ்டமர் சாப்பிடணும். ஸோ அதான் சொல்ல என்னோடய குழந்தைய நான் டேஸ்ட் சாப்பிட்டு கொடுக்குறேன், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ அந்த அளவு வந்து நான் ஒவ்வொரு பொருளும் இது பண்ணி குவாலிட்டியாக கொண்டு வந்த பிறகு நான் ரிலீஸே பண்ணுறேன். அதுக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதே இல்லை, செக் பண்ணி 1 மந்த் வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வச்சு நான் செக் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 மாதமாக அது ஓடிட்டுருக்கு. ஒன்றை வந்து நான் நிறைய இடத்துக்கு கொடுக்கல, டெஸ்டிங்கில் போயிட்டு ஓகே ஆகிடுச்சு. இப்போ தான் எங்கள் உள்ளூரில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளுக்கும் நான் கொண்டு வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து உள்ளூரில் வந்து நான் டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா என்னோட ப்ராடக்ட் உள்ளூரில் வந்து பெரிய லெவல் ரீச் ஆனிருக்கேன், நானே டைரக்ட் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியூருக்கு வந்து டீலர்ஸ் சப்ளை பண்ணி ட்ரைவ் போட்டுட்ருக்கோம். நாங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எவ்வளோக்கான எடுத்துக்கலாம் ஸ்டாக்கு வந்து நீ கேட்குற நல்ல மார்ஜின் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து என்னென்னா அவங்க மார்ஜின் இல்லாமல் யாருமே வளைக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நல்ல மார்ஜின் கொடுக்குறோம், 40% குறையாமல் கொடுக்குறோம். 40% 35, 40, 25 வரை கொடுக்குறோம், நல்லா கொடுக்குறோம். என்னென்னு வந்து என்னென்னா எங்களுக்கு கஷ்டம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், குவாலிட்டி நாங்கள் காம்ப்ரமைஸாக ஆக மாட்டோம். எங்களுக்கு 10 பீஸாக போனாலும் பரவாயில்ல, குவாலிட்டி வந்து எக்காலத்து கூட நாங்கள் இது பண்ண மாட்டோம். இது வந்து 3 மந்த்ஸ் சார், பாப்கார்ன் பொறுத்தவரை 3 மந்த்ஸ். ஆனால் அந்தளவு நாங்கள் வெல்ஃபேராக பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா ப்ராடக்ட் எல்லாமே ஹை குவாலிட்டியாக போட்டு 3 மந்த்ஸு இது. அதே மாதிரி கல் பீனட் கேண்டியும் அதே மாதிரி 3 மந்த்ஸு, முறுக்கெலாம் 1 மந்த்து சிலவா 2 மந்த்ஸ்லாங்கிறாங்க, அதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, 1 மந்த்து தான் லைஃப் டைம் வந்து 1 மந்த்து தான். நாங்கள் வந்து மாங்காய் மைதா, அப்புறம் வந்து மயில் பிராண்ட்னு சொல்லி ராணு ஃபுட்ஸ்னு சொல்லி நம்ம இங்கேருந்து பண்ணுறோம் சார், நாகர்கோவில்லேருந்து. அதுக்கடுத்து சுனில் அக்ரோ, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு போட்டியாக இருக்குது, பயங்கரமாக. நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன், அந்த டைம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, காம்படிஷன் ரொம்ப கம்மி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு பிஸ்னஸில் ஸ்டாண்டர்டாக நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்தளவு இன்றைக்கி பிஸ்னஸ் மார்க்கெட் எல்லாமே மாறிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏன்னா டைரெக்டாக கம்பெனி டு சேல்ஸே வந்துட்டான். முன்னாடி கம்பெனி வந்து ஒரு டீலர்ட்டு கொடுப்பான், டீலர்ட்டு வந்து சேல்ஸ் போவோம், இப்போ அப்படி கிடையாது, கம்பெனி சேல்ஸு. ஏன்னா அவனால் சேல்ஸ் பண்ண முடியல, மார்ஜின் கிடைக்கல, அப்படி இப்படி எப்படியாவது சேல்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கம்பெனியே சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் தாண்டி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. எங்கள் ஒரு 10 இதுனால் எங்கள் ப்ராடக்ட் போனால் நான் ஒரு தரமான ப்ராடக்ட் இருந்தால் தான் நான் மார்க்கெட்டிங்காக பண்ணுவேன், தரம் இல்லாட்டி அந்த கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி தான் நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன், பண்ண மாட்டேன். அதுதான் சார், இப்போ இன்னைக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் இல்லாமல் லைஃபே கிடையாது, அப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே கிரெடிட் பேஸ் தான் மாறிடுச்சு. மைதாலாம் பொறுத்தவரை கிரெடிட் ரொம்ப கஷ்டம்,
நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். மளிகை கடை இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பொருளை ஏற்றி ஒரு பொருளை இறக்குவாங்க. பட் நாங்கள் அப்படி பண்ண முடியாது, நாங்கள் வந்து டைரெக்டாக ஏஜென்சி, நாங்கள் ஒரு பர்டிகுலர் பொருள்னா அந்த ஒரு மைதா மட்டும் தான் அந்த ஒரு கடைக்கு கொடுக்குறோம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் நிறையா வருது, பட் என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் சம்பாரித்த பணம் ஃபுல்லாக வந்து கடைகளில் தான் நிற்குது. சுதந்திரமா இருக்கு, நான் நினைச்சதை சாதிக்கிறேன். நீங்க வந்து எப்ப வேணா அதை சாப்பிடலாம், இட்ஸ் டைம் டு ஈட். எல்லா கிளாஸ் பீப்புளுக்கு ரீச் பண்ணுறோம் சார். ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஏபிசி மூணு கிளாஸ் சென்டர் நாங்கள் வச்சிருக்கிறது. ஏ கிளாஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸும் நாங்கள் கொடுக்குறோம், சப்மிட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு தனி இதாக கொடுக்குறோம், செக்டர் கொடுக்குறோம், ரேட் கொடுக்குறோம். அடுத்து பி கிளாஸ், பி கிளாஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருக்கோம். சி கிளாஸும் ரீச் ஆகிட்டு இருக்கோம், அதுக்காக தான் அந்த 5 ரூபா பேக் நாங்கள் போட்டது. இப்போ இது வந்து 5 ரூபா பேக் வந்து சி கிளாஸ் நல்லா ரீச் ஆகும், இதே 10 ரூபா பேக் வந்துங்கன்னா ஏபி கிளாஸ் ரெண்டு சைடுமே ரீச் ஆகும். ஸோ வந்து எங்களோட கான்செப்ட் என்னன்னா, நான் வந்து ஒரு அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க தான். ஸோ எனக்கு அதோட வேலையை என்னன்னு தெரியும். நான் ஒரு மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸ் தான். எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் என் சைக்கிளை வச்சு தான் ஓட்டிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா பிடபிள்யூ ஒர்க் பண்ணாங்க. ஆனால் வந்து ஸோ வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏபிசி மூணு கிளாஸ்லேயுமே இருக்காங்க. ஸோ எங்களோட நாங்கள் அந்த காலத்தில் இருந்து 1988லேருந்து அந்த எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கொஞ்சம் 1990லேருந்து. ஸோ வந்து நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் லைஃப்பில் முன்னேறிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து டக்குன்னு முன்னேறல, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் 5-5 வருஷம் இருந்தாலும் அந்த 5 வருஷம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஃபியூச்சர் பிளானிங் எஸ்கே ஸ்நாக்ஸ் நம்பர் ஒன்னாக கொண்டு வரணும், பெரிய லெவலில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நிறைய ஐடியா வச்சுருக்கோம், ஒவ்வொரு ஐடியாஸ் ஒவ்வொன்றா இது பண்ணி கொண்டு வரணும். இதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா கொண்டு வரோம் சார், சாக்லேட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு மக்கள் ரீச் ஆகணும். எங்களோட கான்செப்ட் என்ன, எஸ்கேனா தரம், தரம் பிளஸ் சுவை, அந்த ஒரு இது தான் கான்செப்ட் தான் வளர்ச்சிட்டு இருக்கோம். என்னோட வழிகாட்டி குரு வந்து எல்லாமே என்னோட தாய் தந்தையர் தான். எனக்கு வந்து எல்லாமே அவங்க தான் சார். அப்பா பேர் முகமது இஸ்மாயில், அம்மா பேர் நஜ்மா பேகம். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு எல்லாமே. இப்போ ரெண்டு பேரும் என் கூட இல்லை, ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. பட் ஆமாம், இப்போ ரீசனாக 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆகுது. வேக்சின் இல்லை, அப்போ அம்மா ஃபஸ்ட்டு உடம்பு முடியாமல் இறந்தாங்க, கொஞ்ச நாளில் அப்பாவும் சடனாக ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஒவ்வொரு இதுவும் சில வார்டு வந்து சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கணும், யார்கிட்டையும் எக்காரணத்துக்கு விட்டு கைகட்டி நின்றக்கூடாது, யார்கிட்டையும் ஒரு ரூபா வாங்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையோடு வளர்த்துட்டாங்க. என்னோடய ஒவ்வொரு வெற்றிக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து காரணம் வந்து என்னோடய அம்மா தான் ஃபஸ்ட்டு. அவங்களோட இன்ஸ்பிரேஷன் நிறையா இருக்கும் எனக்கு, எனக்கு வந்து எல்லாமே அவங்க தான். கன்சியூமர்ஸ் வந்து என்னன்னா, ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக், ஐ கேன் ஐ வில், இந்த ரெண்டு மோட்டிவேஷனோட ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் தான் சார். ஓகே சார். எஸ்கே ஸ்நாக்ஸ் தஞ்சாவூர், கான்டாக்ட் நம்பர் 9944033786, தஞ்சாவூர் அபிராமிபுரம் முனிசிபல் காலனி தஞ்சாவூர். சப்டீலர்ஸ் நாங்கள் எல்லா ஊருக்குமே ஆள் இப்போ நாங்கள் போட்டுட்ருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக ஆள் இப்போ போயிட்டுருக்கோம், நிறைய என்க்ரீஸ் வருது. நாங்கள் நீங்கள் பண்ணுங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை, உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம், நல்லா மார்ஜின் கிடைக்கும், பொருள் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.